நைஜீரியாவில் அரசு பள்ளிக்குள் புகுந்த தீவிரவாதிகள் ஒரு மாணவரை சுட்டுக் கொன்றதுடன் மாணவர்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு பேரை கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நைஜீரியாவின் நைஜர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிக்குள் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் நேற்று திடீரென புகுந்து தாக்குதல் நடத்தினர் இதில் ஒரு மாணவர் உயிரிழந்தார் இருபத்தி ஏழு மாணவர்கள் மற்றும் மூன்று பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என நாற்பத்தி இரண்டு பேரை கடத்திச் சென்றனர் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்ரிஸ் பள்ளிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்கள் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார் கடத்தப்பட்டவர்களை மீட்கவும் தாக்குதல் நடத்தியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் நைஜீரிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளாா்